ஹலோ எவ்வரிவேன் வெல்கம் டு பவுக்கட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடய வீடு தான் புது வீடு கட்டியிருந்தாங்க கிரகப்பிரவேசத்தோட வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடோட டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வந்தோன்னே உள்ளே வந்துட்டு ஹாலுங்க ஹால் வந்துட்டு இன்னும் எதுவுமே உள்ளே வந்துட்டு திங்ஸ் செட் பண்ணல ஸோ எம்டியாக தான் இருக்குது கிரகப்பிரவேசம் முடிஞ்ச ஒரு தேர்ட் டு ஃபோர்த் டே வந்துட்டு நான் இதை எடுத்தேன் ஸோ உள்ளே வந்துட்டு எந்த திங்ஸுமே இருக்காது என்ட்ரு ஆனோனே பார்த்திங்கன்னா ஹாலோட ரெண்டு கார்னர்லேயும் வந்துட்டு பெட்ரூமோட டோர்ஸ் இருக்குது அண்ட் ஹால்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் இருக்குங்க ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஜன்னல் இருக்கிற மாதிரி அதாவது மூணு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்துட்டு அவங்க கட்டும்போதே ரெண்டு ஜன்னலுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி போட்டாங்க ஸோ ஜன்னல் வந்து கொஞ்சம் சின்னதாக போச்சு பட் நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜன்னலாக பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்துட்டு இப்படி மாற்றி போட்டாங்க ஸ்விட்ச் போர்ட் பார்த்தீங்கன்னா ஹாலோட த்ரீ சைட்ஸுமே இருக்குங்க டோருக்கு சைட்லேயும் இருக்கும் பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த சைட்லேயும் இருக்கும் அண்ட் வந்துட்டு டோருக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கும் ஸோ வந்துட்டு எங்கே வேணாலும் நம்ம வந்துட்டு டிவி பாயிண்ட் ப்ளக் பண்ணிக்கலாம் என்டர் ஆனோன்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது தாங்க இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான் நார்மல் சைஸ் தான் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இங்கேயும் வந்துட்டு எந்த திங்ஸும் வைக்கலைங்க இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் தான் ஸோ இங்கேயும் வந்துட்டு ஸ்விட்ச் போர்டு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து படிக்கட்டுக்கு கீழே வர மாதிரி இருக்கிறனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க சைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லோப் மாதிரியே வந்துட்டு கட் பண்ணி டோர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாத்ரூமோட ரெண்டு டோர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா யூபிவிசியில் கொடுத்துருப்பாங்க அண்ட் டைல்ஸுமே பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி டைல்ஸ் தான் இந்த ரூம் வந்துட்டு கொஞ்சம் சின்னது ரொம்பவே வந்துட்டு சின்ன சைஸில் தான் இருக்கும் பின்னாடி கொஞ்சம் இருக்குது அது டோருக்கு பின்னாடி போயிடுச்சு உள்ளே போய் நான் கவர் பண்ணல அப்புறம் பெட்ரூமோட விண்டோஸ் சொன்னேன் இல்லைங்களா பக்கத்து இடம் வந்துட்டு காலி இடம் தான் இன்னும் அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல நம்ம வீடு கட்டுறதுக்கான திங்ஸ்லாம் வந்துட்டு சைடில் அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த டெம்பரரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா அது வந்துட்டு இங்கே தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு வீடு தெரியும் நம்ம வீடு ஆரம்பிக்கும் போது தான் அந்த வீடை வந்துட்டு கட்டி முடித்தாங்க ஸோ வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்மளுக்கு காலி இடங்கிறதுனால அதே மாதிரி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷெல்ஃப் எதுவுமே வைக்கல ஸோ பிளைனாக கட்டியாச்சு அடுத்த ரூம் வந்துட்டு இது மாஸ்டர் பெட்ரூம் இது இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் போட்டிருக்கோம் இங்கே வந்துட்டு கபர்ட் அடிச்சுக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்குது ஸோ அதனால் இங்கே மட்டும் ஒரு ஷெல்ஃப் போட்டிருக்கோம் டோருக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் டோருக்கு லெஃப்டில் வந்துட்டு இன்னொரு ஜன்னல் இருக்குது ஸோ இந்த ரூம் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்விட்ச் போர்டு அந்த ஏசி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த ரூம்லேயும் வந்துட்டு ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் போட்டிருக்கோம் அண்ட் இங்கே ரெண்டு ஜன்னல்லையுமே பார்த்தாலுமே பின்னாடி இடம் சைடில் எல்லாமே வந்துட்டு காலி இடம் தான் இன்னும் வந்துட்டு கபர்ட் அடிக்கல அது வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அடிச்சிக்கலான்னு விட்டாச்சு அண்ட் இந்த ரூமுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடியே இருக்கும் ஸோ இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இந்த ரூம் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும் இந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ரொம்பவே நல்லா பெருசாக இருக்கும் இந்த ரூமோட அகலத்துக்கு அப்படியே இருக்கும் அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சின்ன கபர்ட் மாதிரி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தது பட் அது வேண்டாம்னு விட்டுட்டாங்க அங்கே ஷெல்ஃப் மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டாச்சு ஸோ வென்டிலேஷனுக்கு வந்துட்டு சைடில் ஒரு விண்டோ இருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரே மாதிரியான டைல்ஸ் தான் ஃப்ளார் போட்ட மாதிரி ஸோ சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ளோருக்கு மட்டும் மேட் ஃபினிஷிங் கொடுத்தாச்சு ஸோ தான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இங்கே இருக்கிறதே சுத்தமாக தெரியாது நல்லா பெருசாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த ரெஸ்ட் ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லாஃப்ட் போட்டிருப்போம் எதாவது திங்ஸ் வேணால் போட்டுக்கலாமேங்கிறதுக்காக இங்கே மட்டும் ஒரு லாஃப்ட் போட்டிருப்போம் அவ்வளோதான் மற்றபடிக்கு வந்துட்டு இங்கே ரூமில் வந்துட்டு நார்மலாக எல் ஷேப் லாஃப்ட் கொடுப்போம் இல்லையா அந்த லாஃப்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ ரெண்டு விண்டோஸும் இருக்குது இந்த சைடில் ஓப்பன் பண்ணோன்னா பின்னாடி வந்துட்டு காம்பவுண்ட் இருக்கும் அண்ட் அந்த சைடில் இருக்க வீடெல்லாம் தெரியும் மோஸ்ட் ஆஃப் இதை ஓப்பன் பண்ணி வச்சா அந்த வீட்டில் இருக்க அவங்க நல்லா உள்ளே பார்க்கலாம் அதனால் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் விடுறது தான் பெஸ்ட்டு இன்னும் நெட்டெல்லாம் எதுவுமே போடலைங்க நெட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை உள்ளே எதுவுமே தெரியாது ஸோ பிளாக் கலர் நெட் போட்டோம்னா வந்துட்டு கொசு வராது அந்த உள்ள எதுவும் தெரியாது அவ்வளோதான் இன்னும் டோரில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பிரிக்கவே இல்லை பிரிச்சுட்டா இன்னும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக போட்டாச்சு டிசைன் ரெண்டு பெட்ரூமோட டோர்ஸ்க்கும் நம்மளது கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சன் தாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு நார்மலாக டோர் வைக்காமல் ஓப்பன்லேயே விட்டாச்சு உள்ள போதே பார்த்திங்கன்னா சாமி ஷெல்ஃப் வச்சுருக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு ரூம் போடல பூஜை ரூம் போடல ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப் போட்டு இதில் கபோர்ட் போடணும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கபர்ட் போடணும் வீடோட ஒர்க் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஸோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இதுவும் கபோர்ட் போட்டு முடிச்சுருவோம் தண்ணிக்கு வச்சு எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சக்கரை உப்பு அரிசி எது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கு கபர்ட் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இல்லைன்னா சாமி படம் போட்ட மாதிரி ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அது போட்டாலும் அழகாக இருக்கும் என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரியல ஸோ அதை போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் எங்களுக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது இந்த ஷெல்ஃப்க்கும் கபர்ட் போடணும் இந்த கபர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க வீடோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது தான் அது போடுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜன்னல் இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா காம்பவுண்டும் நான் ஆல்ரெடி பெட்ரூமில் என்ன காட்டணும் அதே தான் ஒரே சைடு தானே இது அதனால் அப்படி இருக்கும் அண்ட் கை கழுவுறதுக்கு இங்கே டைனிங் டேபிள் போட்டு போல் ஸோ சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு வந்து இங்கே ஒரு வாஷ்மேஷின் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்துட்டு டைனிங் ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் சாமி படத்துக்கும் இந்த ஷெல்ஃபுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வைக்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ அந்த இடம் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்கிறனால அதுக்கு விட்டாச்சு டைனிங் ரூமுக்கு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனுங்க கிச்சனை வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எல்லாமே போட்டு அப்படியே இருக்கும் கிச்சனில் பார்த்திங்கன்னா மட்டும் ஃபுல்லாகவே வந்துட்டு டைல் ஒர்க் பண்ணியிருப்போம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எதாவது பட்டாலும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தானேங்க கிச்சனில் வந்துட்டு டக்கு டக்கு நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது பட்டுறோம் ஆயில் சிந்தோம் இல்லை ஏதாவது குழம்பு சிந்தருது அந்த மாதிரிலாம் பட்டுச்சுனா அந்த வாலில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புலேருந்து நம்ம துடைச்சா அது கரையாக தெரியும் அதனால் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டாச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோன்னு தெரியலேன்னு யோசித்தோம் பட் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஷெல்ஃபு நம்ம டக்குன்னு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொருள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு மூணு ஷெல்ஃபு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஷெல்ஃப் இங்கே எதாவது சாமான் அடுக்கிக்கலாங்கிற மாதிரி இன்னும் இதுக்கெலாம் கபட் போடலைங்க போடுறதா வேண்டாமான்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படி இல்லைனாலும் இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது எல்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டோர் ரூம் போடல இல்லைங்களா அதனால் இப்படி இருக்கிறது கரெக்டாக இருக்கும்னு விட்டாச்சு அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக்ஃபஸ்ட் கவுண்டர் சமைச்சிட்டு அப்படியே இங்கே எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே இங்கேயே சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் அது ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டாச்சு அண்ட் இது பார்த்திங்கன்னா அடுப்பு திட்டு இந்த சைடு வந்துட்டு அடுப்பு வைக்கிற மாதிரி அண்ட் மேலே வந்துட்டு எக்ஸாஸ்டர் ஸ்விட்சு எல்லாமே இங்கே ஏதாவது வேணும்னா அப்படி போட்டுக்கலான்னு ரெண்டு சைடு வந்துட்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஜன்னல் ரெண்டுமே வந்துட்டு கிச்சனுக்கு மட்டும் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மட்டும் அப்படி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த சைடு சிங்கிள் இந்த சைடு வந்துட்டு டபுள் டோர் இருக்க மாதிரி சிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அகலத்துக்கு பெருசாக போட்டிருந்தது அப்புறம் தான் சரின்னு பார்த்துட்டு அம்மாவால் சரி ரொம்ப குளிஞ்சு எடுக்க முடியாது திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக கல் கொடுத்துட்டு ஹைட்டு ஏற்றிக்கிட்டோம் ஸோ வந்துட்டு கரெக்டான சைஸில் இருக்க மாதிரி கொடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமே ரொம்ப நீட்டாகிடுச்சு சிங்க் பார்க்குறதுக்கு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டு அந்த சில்வர் பைப்பும் அண்ட் வந்துட்டு போர் வாட்டர் வரும் இல்லைங்களா நம்ம மோட்டர் போட்டதுக்கப்புறம் தண்ணி வரும் இல்லைங்களா அந்த இதுக்காக வந்துட்டு இந்த இந்த டேப்பும் கொடுத்துருக்கு ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம் இந்த டேப் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப் தான் நம்ம எப்படி வேணாலும் வளச்சிக்கலாம் ஸோ அது வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி அப்படியே நல்லா சாஃப்டாக ஸ்னோ மாதிரி வந்துது அண்ட் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஆரோ கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இதில் வந்துட்டு கொடுத்துக்கலாம் தண்ணி சரியான ஃபோர்ஸில் வந்து இதுலலாம் அடிச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் இந்த சைடு ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு இருக்கும் சிங்க்கு மேலே இருக்க ஜன்னல் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னே பின்னாடி வீடு இருக்கும் நம்ம காம்பவுண்டு அதுக்கு பின்னாடி ஒரு வீடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ மேட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது ஸோ நெட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் இருக்க விண்டோ இருக்கு இல்லைங்களா அது பேக் சைடு வந்துட்டு வீடெல்லாம் இல்லை ஸோ இவ்வளோ தான் கிச்சனும் கிச்சன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம வேணும்னா எதாவது ரேக் மாதிரி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் மேலே வந்துட்டு ஒரு எல் ஷேப் லாஃப்ட் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம எதாவது பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா கண்டிப்பாக வச்சுருப்போம் அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரியோ இல்லை கபர்ட் மாதிரியோ அடிச்சிக்கலாம் இப்போதிக்கு வந்துட்டு லாஃப்ட்டில் கபர்ட் போடுற ஐடியா இல்லை ஸோ அவ்வளோ தான் கிச்சன் இது டைனிங் ஹால் இது வந்துட்டு சாமி இங்கே வந்துட்டு ஒன்றா கபர்டு இல்லைன்னா ஸ்க்ரீன் அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு தேவையான மாதிரி கட்டியாச்சு ஸோ ரெண்டு பெட்ரூமோட ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஹாலோட இன்னும் இங்கே எல்லாம் போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் இங்கே சோஃபாலாம் போட்டு டிவியெல்லாம் செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும் அண்ட் இடம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நாங்கள் கட்டியிருக்க புது வீடு இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நீங்களும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் செல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ